மார்க்கம் முழுமையாக ஹராமாக்கப்பட்டு அந்த சட்டத்தை அதை நாங்கள் ஹராத்தை ஹலாலாக்கும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா சகோதரர்களே? முஸ்லிம் ஜனதாவட்ட ரமசான் சே, திமு ஜனதாவட்ட தீபாவளி சே, கத்தோலிக்க ஜனதாவட்ட நத்தா உற்சவே, இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு உற்சவே. இதனால் நாடு புழக வருகிறது. இப்படி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையை கொண்டாட முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சட்டம் மூலம் கொண்டு வருவோம். மிக கடுமையான சட்டம். சட்டம் என்ன தெரியுமா? ஒரு வருடத்திலே ரெண்டு கிழமை, அதை தேவைப்பட்டால் மூன்று கிழமை நாங்கள் கொண்டாட்ட வாரமாக தேவையான செய்வோம். அவர் ஆட்சிக்கு வந்தால் வார வருடம் மார்ச் மாசம் நோன்பு மாசம் வரும். ஆனால் நாங்கள் பெண்ணால் உடுக்கவும் முடியாது. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழ முடியும். நீங்கள் பெண்ணால் கொண்டாட வேண்டுமா? உடுப்பை எடுத்து வைத்துக் கொண்டு டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி நோன்பு பெறுநாள், டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி ஹஜ்ஜி பெறுநாள், டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி தீபாவளி பெறுநாள், டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி பெசாக் பண்டிகை, டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி. இப்படி ஹராமாக்கி விபச்சாரத்தை ஹலாலாக்குவதற்கு நான் அனுமதிக்கிறேன் என்று நீங்கள் யாரும் வாக்களிக்கிறீர்களா சகோதரர்களே? என்று யாராவது ஒருவர் பயக்கூடாது, அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று யாராவது ஒருவர் பயான் பண்ணினால் அந்த மௌலவியை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். சட்ட மூலமாக கொண்டு வருவோம் என்று மிக தெளிவாக சொல்லி வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோமா? ஹராமாக்கி விபச்சாரத்தை ஹலாலாக்குவதற்கு நான் அனுமதிக்கிறேன் என்று நீங்கள் யாரும் வாக்களிக்கிறீர்களா சகோதரர்களே? சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக சட்டமன்றத்தை கொண்டு வருவோம். தன்னின சேர்க்கை, ஆணும் ஆணும் கல்யாணம் முடித்தல், ஆண் பெண்ணாக மாறுதல், பெண் ஆணாக மாறுதல், பெண்களும் பெண்களும் கல்யாணம் முடித்தல், கல்யாணம் முடிக்காமல் மிகப்பெரிய சொல்லுகிறார்கள் ஆண்களும் ஆண்களும் ஒன்றாக வாழ்தல். இந்த விடயங்களுக்கு நாங்கள் சட்டமூலத்தில் அனுமதி கொடுப்போம். யாராவது தடுத்தால், யாராவது எதிர்த்தால், உங்களுடைய மகனும் இன்னொரு ஆம்பளை பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கின்ற போது பாப்பா தடுத்தால் அந்த பாப்பாவை கைது செய்து சிறையில் அடைப்போம் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். மார்க்கம் முழுமையாக ஹராமாக்கப்பட்ட அந்த சட்டத்தை அதை நாங்கள் ஹராத்தை ஹலாலாக்கும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா சகோதரர்களே? நான் வரும்போது தலைவருக்கும் காட்டிக் கொண்டு வந்தேன். இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறார்கள். அதே போன்று இப்பொழுது முஸ்லீம்களுக்கு நோன்பு பெறுநாள், தமிழ் மக்களுக்கு தீபாவளி, அப்பிக்க அதாவது அனுபவமாக சொல்றார் அப்பிக்க முஸ்லிம் ஜனதாவட்ட ரமசான் சே, திமு ஜனதாவட்ட தீபாவளி சே, கத்தோலிக்க ஜனதாவட்ட நத்தா உற்சவே. இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு உற்சவே. இதனால் நாடு புழக வருகிறது. இப்படி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில கொண்டாட முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சட்டம் மூலம் கொண்டு வருவோம். மிக கடுமையான சட்டம். சட்டம் என்ன தெரியுமா? ஒரு வருடத்திலே ரெண்டு கிழமை, அதை தேவைப்பட்டால் மூன்று கிழமை நாங்கள் கொண்டாட்ட வாரமாக தேவையான செய்வோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு நகரத்தை, ஏதாவது நகரத்தை நாங்கள் மன்னிக்கோம், மட்டக்களப்பு நகரத்தை நாங்கள் தெரிவோம். சில வரைகளில் டிசம்பர் மாசம் அவர்கள் அப்படி தெரிவு செய்தால் டிசம்பர் மாசம் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையும் இந்த மாவட்டத்திலே இருக்கிற சகல இனங்களுக்குமான கொண்டாட்டம். உங்களுடைய நோன்பு பெருநாளை கொண்டாட வேண்டுமா? நீங்கள் இந்த வருடம் வந்த மார்ச்சிலே ஜேபிக்கு நீங்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்தால் அனுரகுமார திசாநாயக்க அவர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பேசிய பேச்சின் அடிப்படையிலே, அவருடைய சட்டத்தின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன். அவர் ஆட்சிக்கு வந்தால் வார வருடம் மார்ச் மாசம் நோன்பு மாசம் வரும். ஆனால் நாங்கள் பெருநாள் உடுக்கவும் முடியாது. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழ முடியும். நீங்கள் பெண்ணால் கொண்டாட வேண்டுமா? உடுப்பை எடுத்து வைத்துக் கொண்டு டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி நோன்பு பெறுநாள், டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி ஹஜ்ஜி பெறுநாள், டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி
தீபாவளி திருநாள் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வெசாக் பண்டிகை, டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. இப்படி மட்டக்களப்பு நகருக்கு போய் நீங்கள் உங்களுடைய உடைகளை எல்லாம் கொடுத்து குடும்பத்தோடு போய் பிரியாணி செஞ்சு மட்டக்களப்பு சாப்பிட்டு அங்கேதான் நீங்கள் கொண்டாட வேண்டும். அங்கேதான் உங்களுடைய நீங்கள் நூன்று திருநாளைக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்க வேண்டுமா? ஏதாவது டாக்டர் அகமத் சரீப் மைதானத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சியில் அப்படியே கொண்டு போய் உங்களுடைய கலாச்சாரம் உற்சவைய எல்லாம் குடும்பத்தோடு போய் மொத்த மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லீம்களும் மட்டக்களப்புக்கு போய் அவர்கள் சொல்லுவார்கள் என்ன நகரம் என்று, அந்த நகரத்திலே நீங்கள் கொண்டாட வேண்டும். இப்படி சைனாவிலே இருக்கிறது, இப்படித்தான் சைனாவிலே கொண்டாடும். யாரும் மற்ற நாட்களில் கொண்டாட முடியாது, உங்களுக்கு நீதி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்படி செய்தால்தான் நாட்டிலே இனங்களுக்கிடையே உறவை வளர்க்க முடியும். இப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு பெண்ணால் அவர்களுக்கு ஒரு பெண்ணால் இப்படி நீங்கள் பிரிஞ்சு கொண்டாடினால் இந்த நாட்டை ஒன்றுபடுத்த முடியாது என்று சொல்லுகிறார்கள். இப்படி கிட்டத்தட்ட 10 விடயங்களை பற்றி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நேரம் இல்லை. அவர்கள் சொல்லுகின்ற பொருள்கள் அனைத்துமே முஸ்லீம்கள் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட எங்கள் முஸ்லீம்கள் அல்ல, யார் இருந்தார் அவர்கள் அவர்களுடைய கொள்கை மதம் இல்லாத கொள்கை. இந்த நாட்டில் எந்த ஒரு மதமும் இருக்க முடியாது. கடந்த 2-3 நாட்களாக பௌத்தர்கள் மிகப்பெரிய மகாநாயக்க தேரர்கள்லாம் இன்று மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாரும் ஜெயிப்பிட்டு வாக்களிக்க கூடாது. கடந்த 2-3 நாட்கள் பௌத்த குருமார் 10,000 பேருக்கு மேல் ஒன்று கூடி இப்பொழுது எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாக்கு வங்கி இப்பொழுது சரிந்து கொண்டு போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் நான் அவர்களுடைய கொள்கை எந்த ஒரு மதத்தில் பிறகு மதிக்கின்ற ஆடைகளை அணிந்து கொண்டு வீதிகளுக்கு நீங்கள் வர முடியாது. முஸ்லீம் மற்ற மதத்தாருக்கு சரி, முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் போட வேண்டும், அபாய போட வேண்டும், ஆண்கள் தொப்பி போடுகிற குழுக்கள் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் ஆடைகளை அணிய முடியாது. சகோதரர்களே, மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டவர்களை ஹலாலாக்குவதற்கும் ஹலாலாக்கப்பட்டவர்களை ஹராமாக்குவதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இதான் எங்களுடைய சட்ட மூலம். இதற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று ஒரு குழு வந்து உங்களுக்கு கேட்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன எந்த ஒரு முஸ்லீமும் அதற்கு ஒருவரும் வாக்களிக்க கூடாது. சகோதரர்கள், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.